50வது படமா? சிறந்த நடிப்பு ஏஆர் ரஹ்மான் தான் ஹீரோ. எப்படி இருக்கிறார் ராயன்? பவர் பாண்டி படத்திற்கு பிறகு மீண்டும் இயக்குனர் அவதாரம். 50வது படம் திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு சன் பிக்சர்ஸுடன் இணைவது என எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் தியேட்டருக்கு வந்த ராயன் ரசிகர்களை கவர்ந்தாரா என்பதை பார்ப்போம். காத்தவராயன் தனுஷ் பெற்றோர்கள் சிறுவயதிலேயே இறந்துவிட தனது தம்பிகளான முத்துவேல் ராயன் சந்தீப் கிஷன், மாணிக்கவேல் ராயன் காளிதாஸ் உடன் தங்கை துர்கா துஷாரா ஆகியோரை கிராமத்திலிருந்து அழைத்து கொண்டு பிழைப்பதற்காக சென்னை வருகிறார். அமைதியாக தான் உண்டு தன் வேலையுண்டு என்று ஹோட்டல் நடத்தி வரும் தனுஷ் வில்லன்கள் சென்னையில் பிரபல தாதாவாக இருக்கும் சரவணன் எஸ் ஜே சூர்யா ஆகிய இருவருக்கும் இடையே எப்படி சிக்கிக் கொண்டார், தன் குடும்பத்தை காக்க ராயன் என்ன செய்தார் என்பதுதான் மீதமுள்ள கதை. படம் முழுவதும் எதிரிகளை அனாயசமாக கொலை செய்யும் தனுஷ் விட்டால் எங்கே நம்மை கத்தியால் குத்தி விடுவாரோ என்று ரசிகர்களே அஞ்சும் அளவிற்கு இரத்த களரியாக உள்ளது படம். அமைதியாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்யும் நபராக இருக்கும் போதும் சரி, தனது குடும்பத்திற்கு ஏதாவது நேரும் போது பொங்கி எழும்போதும் சரி, தனுஷ் தான் ஒரு கை தேர்ந்த நடிகன் என்பதை நிரூபிக்கிறார். படத்தில் தனுஷை தாண்டி ஸ்கோர் செய்பவர் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு பின்னணி இசையிலும் பாடல்களிலும் பழைய ரஹ்மான் வந்துட்டாருப்பா என்று சொல்ல வைக்கிறார். எஸ் ஜே சூர்யா புதிதாக ட்ரை பண்ணி இருக்கும் சில மேனரிசங்கள் கொஞ்சம் போரடிக்கத்தான் செய்கிறது. மற்றபடி துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன் ஆகியோர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக செல்வராகவனின் நடிப்பு ரசிகர்களின் அப்ளாஸை அள்ளுகிறது. மைனஸ் என்று பார்த்தால் திரைக்கதையில் சொதப்பல். தனுஷின் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் காட்சிகள் இல்லாததால் படம் முழுவதும் இறுக்கமாகவே வருகிறார். குடும்பத்திற்காக அனைத்தையும் செய்யும் ராயன் ஒரு கட்டத்தில் குடும்பமே இவருக்கு எதிராக திரும்பும் போது, எப்பா ராயா உனக்கு நிம்மதியே கிடையாதா என்று ரசிகர்களின் மைண்ட் வாய்ஸ் கேட்பதை தவிர்க்க முடியவில்லை. படத்தின் மேக்கிங்கில் கவனம் செலுத்திய தனுஷ் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் அவரின் திரை வாழ்வில் 50வது படமான ராயன் பேசப்பட்டிருப்பான். சரி, ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் 10 நிமிடம் நல்ல தொடக்கம், குழந்தை பருவம் நன்றாக இருந்தது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். மற்றொருவர் தனுஷின் சிறந்த நடிப்புகளில் இதுவும் ஒன்று என்றும் ஏ ஆர் ரஹ்மானின் பிஜிஎம் மற்றும் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்ததாக கூறியுள்ளார். தனுஷ் சார் மிகவும் அருமையாக இருந்தார். குறிப்பாக அவரது சகோதரியாக நடித்த துஷாரா படத்தில் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். சமீப காலத்தில் நான் பார்த்த நல்ல படங்களில் ஒன்று என்று சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர்.